அப்படியே வயலில் பாய ஆரம்பிக்குது. இந்த தண்ணி தான் அப்படியே ஃபுல்லாக விட்டு சூப்பராக இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக சரிசமமாக தண்ணி பாஞ்சோடனே அதுக்கப்புறம் இதை உழுது அப்படியே வயலை மட்டம் பண்ணிவிட்டு இந்த செடிகள் இல்லாமல் வயலை மட்டம் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த பதப்படுத்துறதுக்கப்புறம் அந்த விதையை வந்து ஒரு நாள் ஊற வச்சதுக்கப்புறம் விதை தெளிப்பாங்க. அந்த விதை தெளித்து முண்டி வரும். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் வீடியோஸ் பார்க்குறோம். நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அப்படியே வீடியோஸில் நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ தண்ணி விட்டுறோம்னா நாங்கள் இப்போ உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த தண்ணி அழகு அந்த வாய்க்காலில் வர்றதில் இவ்வளோ அழகாக வருது. சின்னதாக ஒரு மேடு மாதிரி இருக்குது. இந்த இது சத்து சவுண்டு வந்து சிரிப்பு சவுண்டு மாதிரி இருக்குது. இந்த தண்ணியோட சவுண்டு கிடச்சிடச்சிடச்சிடச்சிடச்சிட அழகாக இருக்குல்ல. இந்த இயற்கையின் அழகு அழகு தான். ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க, தண்ணி விட்டுருந்தாங்க. விவசாய நேரம் ஆரம்பிக்கும் போது தண்ணி விட்டுட்டுருக்காங்கன்னு தண்ணி விட்டு உழுதுட்டாங்க. இந்த உழுது நல்லா சம பண்ணி வெதை நெல் தெளிப்பாங்க. வெதை நெல் ஒரு நாளுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெதை நெல் தெளிப்பாங்க. நான் வெதை நெல் தெளிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காற்றும் அழகாக காத்தடிக்குது பாருங்கள். பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வெதை நெல் தெளிக்கும் போது நான் வீடியோ அப்படியே பார்க்கலாம். நன்றியாக வீடியோ பார்த்துட்டு ஒரு எறும்பு வந்து தண்ணியில் இது அப்படியே கீழே உந்திரிச்சு பிறகு அதை காப்பாற்றி விட்டுலாம். நம்ம பாவம்ல அதை காப்பாற்றிடலாம். ஓகே இந்த எறும்பு வந்து தண்ணியில் போயிடுச்சு உழுந்துருச்சு அதை காப்பாற்றி அப்படியே மேட்டில் விட்டுடலாம். அதுக்கு ஒரு நன்றி கடன் பண்ணலாம். போங்க. ஓகே அப்படியே போயிடுச்சு. இப்போ தண்ணி விடலாம். இப்போ தண்ணி விட்டோன்னே அடுத்து என்ன பண்ணலான்ட்டு நம்ம கண்டினியூவாக வீழ்க்கலாம். நண்டு பிடிக்க போகிறாங்க. இது மாதிரி நண்டு பிடிக்கும் பாருங்கள். ஒரு தம்பி குட்டி தம்பி தண்ணியை நண்டு பிடிச்சிட்டான். காமிங்க தம்பி பாருங்கள் அழகாக ஒரு நண்டு பிடிச்சி. இது மாதிரி சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் பிடிச்சி விளாடுவோம். நீங்கள் பாருங்கள் சின்ன கேரி பேக்கில் வந்து தம்பி வந்து நண்டு பிடிச்சி வச்சுருக்கான். ஒரு அஞ்சு நண்டு பிடிச்சிருக்கான். இது மாதிரி சின்ன பிள்ளையில நாங்கள் நண்டு பிடிச்சி விளாடுவோம். இது மாதிரினா ஏன்னா இது ஒரு ஸ்வீட் மெமரி. நண்டு பிடிச்சி விளாண்டவங்களுக்குலாம் வில்லேஜில் இருந்தவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா ஞாபகம் வரும். இந்த நண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த நண்டு வந்து எப்படின்னா நல்லா சளி இருமல் ரொம்ப ஹெல்த்தியான நண்டு. இதை பிடிச்சி இப்போ தம்பி வந்து யாராவது அவங்க பெரியவங்க கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன் சொன்னால் நான் விட்றா தம்பி நாலு நண்டு தானே விட்றா அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியான நண்டு. வாங்க இந்த நண்டை விட்டுடலாம். பாருங்கள் ஒரு நண்டு பாருங்கள் நான் பிடிச்சிட்டேன். இது மாதிரி நண்டு ரொம்ப நல்லது. உயிர் நண்டு இது கடிக்க பிடிச்சின்னா அந்த இதில் பிடிச்சி கடிச்சிட்டுனா அவ்வளோதான். அந்த பாருங்கள் அந்த இதில் அப்படியே பிடிச்சி கவ்வும். அப்படியே கையை கவ்வும் பாருங்கள். இதான் அப்படியே கடிச்சு கவ்வும். ரொம்ப சின்ன பிள்ளைங்கனா பிடிச்சின்னா வலிக்கும். நம்ம பெரியவங்களாக வலிக்கல. ஆனால் இது பெரிய நண்டை பெரிய கொடுக்காருன்னா வலிக்க ஆரம்பிக்கும். இந்த நண்டு ரொம்ப நல்லது. இது மாதிரி விவசாயம் வேலைகள் ஆரம்பிச்சோன்னா இது மாதிரி நண்டுங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ரொம்ப இது மாதிரி வாய்க்கால சின்ன சின்ன இதில்னா வந்து போகும் பாருங்க. இந்த நண்டு ஓட்டு பாருங்க. ஓகே பயிர் தெளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இந்த இதை வந்து மேலே இருக்க அந்த இதெல்லாம் சன்னானா இருக்குது. அந்த இதை நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பரம்பு ஒட்டி நிலத்தை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இது விதை தெளிப்பாங்க. இதை வந்து இப்போதையும் தண்ணி விட்டு உழுது வச்சுருக்காங்க. இது சரி பண்ணி இது பண்ணுவாங்க. இது வரப்பு வெட்டிட்டு இருக்காரு. வாங்க அவரை போய் பார்க்கலாம். அந்த செகதியோட அந்த வயலுக்கு வந்து அந்த செகதியோட வாசனையே வாசனை தாங்க. இந்த மாதிரி அதுதாங்க விவசாயிங்க வந்து இது மாதிரி வேலை செஞ்சுட்டு ஏன் நல்ல ஒரு இது ஒரு பழைய சாதம் ஏதோ ஒரு சாதம் சாப்பிட்டாலும் அவங்க நல்லா வயிறு நிறையா சாப்பிட்றாங்க. இது மாதிரி உழைக்கிறனால தான் சாப்பிட்றாங்க பொழுது. ஏன்னா அந்த மண் வாசனையோட இந்த இது செகுதி இருக்குல்ல அது வாசனை ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் மண்மணம் சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக மண்மணம் அழகாக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குது. அங்கே ஒரு விவசாயி இருக்கு அவர்கிட்ட பக்கத்தில் போகும். விவசாய நேரம் ஆரம்பிக்கும் போது தண்ணி விட்டுட்ருக்காங்கன்னு தண்ணி விட்டு உழுதுட்டாங்க. இந்த உழுது நல்லா சம பண்ணி
விதை நெல் திணிப்பாங்க. விதை நெல் ஒரு நாளுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதை நெல் திணிப்பாங்க. நான் விதை நெல் திணிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காற்றும் அழகாக காத்தடிக்குது பாருங்கள். பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. நான் விதை நெல் திணிக்கும் போது நான் வீடியோஸ் அப்படியே பார்க்கலாம். நன்றி, வீடியோ பார்த்துட்டு இப்போ விதை போட போகிறாங்க. விதை போடுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு உழுது அந்த நிலத்தை வந்து சரி பண்ணுவாங்க. சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது மாதிரி ரெண்டு மாடு வச்சு அப்படியே பரம்படிப்பாங்க. ஒரு நிலத்தை வந்து கீழே பரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பரம்பு வச்சு அப்படியே நிலத்தை வந்து சரி பண்ணுவாங்க. இந்த மாடு வந்து அப்படியே இழுத்துட்டே வரும் பாருங்க. எப்படி கொண்டுட்டு வருது பாருங்கள் மாடுங்க, ரெண்டு மாடுங்க. அப்படியே அந்த சேர் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம விவசாயியோட இது வந்து பழைய சாதம் தான். காலைல இது மாதிரி நேரத்தில் வந்து பழைய சாதம் சாப்பிடுவோம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாடு வருது, அந்த மாடு பக்கத்தில் போகலாம் பாருங்க. ரெண்டு மாடு வருது, அப்படியே பரம்படிக்கிறாங்க. இது பரம்படித்து நேராக அப்படியே கீழே இது பண்ணுறாங்க. ரெண்டு மாடு அப்படியே இழுத்துட்டு போது இது நிலத்தை வந்து சரி பண்ணுவாங்க. விதை தெளிப்பாங்க. விதை தெளித்து நாற்று நாற்று வளர்ந்து அப்படி கொண்டு வரும். அது கீழே இருக்கிறது தான் பரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டையில் இருக்கும் அப்படியே கொண்டுட்டு போ இது பண்ணும். அப்படியே ஒரு ரவுண்ட் ரவுண்டு அடித்து நிலத்தை சரி பண்ணுவாங்க பாருங்கள். இந்த நிலத்துக்கும் அந்த சைடு போவோம், அங்கிட்டு இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இது மேடு பள்ளமாக இருக்குது, அந்த கட்டி கட்டியாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது. இப்படி தான் விவசாயம் பண்ணுவாங்க. இது இப்படி ஒரு இது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதை தெளிப்பாங்க. இப்போ விதை நெல் நான் வந்து போய் பார்க்கலாம் வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அப்படியே தண்ணி விட்டு விதை தெளிக்க போகிறாங்க. விதை தெளிக்கும் போதும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாடு இது மாதிரி கொண்டுட்டு வந்து இது பண்ணுவாங்க. அது இப்போ கீழே இருக்கிறது வந்து பலவை மாதிரி இருக்கிறது வந்து இந்த நாட்டு போடுறதுக்கு விதை வந்து போட்டு மூடி வச்சுருவாங்க. இப்போ தண்ணியை போட்டு உள்ளே போட்டு பாருங்கள், ஈரமாக இருக்குது. இந்த இது வந்து ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து இது மாதிரி வக்கீல் போட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த விதை வந்து அப்படியே முண்டி வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஈவினிங் சாயந்தரம் அந்தி நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வயலில் தெளிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டோடு இருந்துச்சுன்னா அந்த விதை வந்து முண்டி வர ஆரம்பிச்சிடும். நல்லா சூப்பராக மழைக்கு நல்லா இருக்குங்க. நல்லா அந்த விதையோட வாசனையே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது அந்த விவசாயம் வேலை ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த விதையை வந்து அப்படி மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அனல் பதத்தோடு இருந்துச்சுனால தான் அப்படியே முண்டி வரும்னு சொல்லிட்டு இப்படி விதை தெளிக்கும் போது பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுருக்கோம். அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்துக்குவாங்க. நம்ம அப்போ விதை தெளிக்கும் போது பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது மாதிரி விவசாய நேரத்தில் வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி பாம்புங்கன்னா வரும் பாருங்கள். ஒரு குட்டி பாம்பு ஒன்று. இது விவசாய நேரத்தில் இது மாதிரி பாம்புனா இருக்கும்போது இது மாதிரி விவசாயங்களில் இது இருக்கும் பாருங்கள். போதும் தெரியுங்களா, பாம்பு ஒன்று அப்படியே போகுது. இது ஓலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஓலைப்பாம்பு வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு வயலில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி நேரத்தில் அது ஒரு வலை உள்ளே போகுது, வலை உள்ளே போகுது. இது மாதிரி விவசாயம் இருக்கும் போது கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். அவங்க பாம்பு இது வலைக்குள்ளே போயிட்டு இப்படி மாதிரி பாருங்கள் உள்ளே போகுது. வாவ், இது கிடச்சிச்சு. சரி, உங்கள் வீடியோஸில் போடலான்னு போட்டுக்கேன். இது அர்த்தமாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு பாம்புங்க, ஒரு வாளுக்கு மட்டும் அப்படி நீட்டிட்டு உள்ள போயிடுச்சு. இது மாதிரி சின்ன சின்ன இது விவசாயம் பண்ணும்போது எறும்புகள் பாம்புகள் அப்படியே சின்ன சின்ன இது பார்க்கலாம். அப்போ நண்டு பார்த்தோம், அடுத்து விவசாயம். ஓகே, இது மாதிரியே கண்டினியூ பார்த்துட்டே வாங்க. விதை தெளிக்கும் போது பார்க்கலாம். ஒரு குளம் இருக்குது, அந்த ஒரு குளத்தில் வந்து தண்ணி பாயுது. அப்படியே கேமரா பார்க்கும் போது கேமராவில் போய் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேமராவில் அந்த தண்ணி கிடைக்கிற தண்ணி சவுண்டு வருது. அந்த வாய்க்காலில் தண்ணி போகும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு குளத்துக்கு வந்து தண்ணி பாயுது. எவ்வளோ அழகாக வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகான விஷயத்தை உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறோம், நான் பார்த்த விஷயத்தை அப்படின்ட்டு போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அந்த தண்ணி பாருங்கள், வெள்ளி மாதிரி சூப்பராக. அதோட அந்த தண்ணியோட ஷேப் பாரு, அதை குட்டும் போது ஒரு மாதிரி அது எப்படி இருக்கு ஒரு மின்னு பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் எப்படி எப்படி போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது அந்த தண்ணி ஷேப் எப்படி இப்படி போய் பாருங்கள். அப்படியே வளைச்சி வளைச்சி வளர்ந்து வளர்ந்து கொடுத்துது, கீழே கொஞ்சம் கீழே கொடுத்துது. அப்படியே இந்த வலை எதுக்கு இந்த குளத்துக்கு இந்த இது கட்டியிருக்காங்கன்னா, இந்த குளால்
இந்த கொளால மூலமா மீனுங்க வந்து அப்படி போயிட கூடாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த வலை கட்டிட்டாங்க. இந்த தண்ணி மட்டும் அந்த அப்படியே இந்த குளத்துக்குள்ள பாயுது. அப்படியே பாஞ்சி அப்படியே போய் பாருங்க அந்த குளத்துக்கு. இதுதான் குளம், மீன் குளம். அது இதே இருக்குது. உங்கள்கிட்ட நான் பகிர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது விவசாயத்தை விஷயம் இதில் வயலில் நான் பார்த்துதான் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். மூட்டம் போட்ட இது பண்ணதை ஒரு நாள் முன்னாடி பண்ணதை இதை பிரித்தாச்சு. இதை இப்போ இதை கொண்டுட்டு போயிட்டு விதை தெளிக்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வயலுக்கு இப்போ எடுத்துகிட்டு போவாங்க பசங்க எல்லாம். நேற்று நைட்டு இருந்தேன்னா ஈவினிங் நேரத்தில் இது பாருங்கள் சூடாக இருக்குது. இந்த இது வந்து உள்ளே அந்த வக்கீல் போட்ட விதமாக நல்லா சூடாக இருக்குது. இப்போ தூக்கிட்டு பசங்க அப்படியே போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த இது இது அப்படியே அந்த இது வயலுக்கு அங்கே பாருங்கள் இந்த வயலுக்கு தூக்கிட்டு போவாங்க. இது தூக்கிட்டு போயிட்டு ஒரு குண்டானில் கொட்டி அப்படியே இது பண்ணுவாங்க. சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு இப்போ தெளிக்க போகிறாங்க பாருங்க. அப்படியே இது மாதிரி வரப்பில் போட்டாங்க. இந்த வரப்பு மூட்டையை வந்து இப்போ பிரிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி இதாக இருக்கும். இது மாதிரி பிளேடை வச்சு கிழித்து இதை பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு ஒரு குண்டானில் கொட்டி அதுக்கப்புறம் கொண்டுட்டு போவாங்க. ரெண்டு சைடும் பிரிப்பாங்க. அவ்வளோதான், இது பிரித்தாச்சு. இந்த பிரித்த முட்டை பாருங்கள், பிரித்த முட்டை இப்படி இருக்கும். இந்த நெல் வந்து நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். ஒரு இதில் கொட்டலாம். அப்படியே கொட்டி ஒரு இதில் போ. பாருங்க கொண்டுட்டு போவோம். கொண்டுட்டு போய் ஒருத்தவங்க ஒன் பை ஒன்னா போய் கொடுப்பாங்க பக்கத்தில் போய். இது மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த குண்டால குட்டி தான் அதை ஒருத்தன் இது தெளிக்கிறவங்கள்ட்ட போய் கொடுத்து தெளிக்க சொல்லுவாங்க. இந்த நெல் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூடா இருக்குது. நல்ல வித நெல் இல்ல முளைச்சிருக்கு பாருங்க லைட்டா சின்ன சின்னதான். அப்படியே தெளிச்சுக்கிட்டே வருவாங்க. சீராக கரெக்டாக தெளிப்பாங்க. அவ்வளோதான். நல்ல பருவத்தில் இருக்குது பாருங்க. விதையெல்லாம் பாருங்க, நல்ல பருவத்தில் இருக்குது. விதைலாம் பாருங்க, நல்ல பருவத்தில் இருக்குது. நல்ல பருவத்தில் இருக்குது. இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். விதை சாகுபடி பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னம்னா ஒரு தை 25 தேதி தமிழுக்கு வந்து தை ஒரு 25 தேதி தை 30 தேதிக்கு அறுவடைக்கு வரும். இந்த அறுவடைக்கு வரப்ப அப்போ வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி நம்ம கண்டு முதல் இது வந்து அறுவடைக்கு வர்றப்ப கண்டு மதி பார்க்கணும். இடையில வந்து நம்ம வந்து களையெடுப்பு உரந்தெளித்தல் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது. இயற்கை உரம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இயற்கை உரம் வந்து அதிகமாக போடுவோம் நாங்கள் வந்து. மாட்டு சாணம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இதை வந்து இப்போ தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்கிது என்ன பண்ணுவீங்க? இது வந்து இப்போ நைட்டு இப்படியே போட்டுருந்து இப்போ இன்னும் இப்போ தெளிக்கிறது. நைட்டு போ இப்போ நைட்டு பூரா கிடக்கும். நைட்டு கடந்து விடியாத 4 மணி 5 மணிக்கு போல காலையில் வந்து இதை வெட்டி விட்டு 2 நாளைக்கு காய வைப்போம். வா நாத்தங்க நல்லா காஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி பாய்ச்சோம். கங்கல்னி பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து. ஓகே, கங்கல்னி பாய்ச்சறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து ஒன்று விட்டோம்னா 2 நாளைக்கு இருக்க காயவும் பாயமாக இருக்கும். ஒரு 15வது நாள் இப்போ ஒரு 13வது நாள் 15வது நாள்னு சொல்லி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தண்ணி மறிக்கிறது சொல்லி தண்ணியை நிப்பாட்டிடுவாங்க. தண்ணியை நாற்றுக்கு நிப்பாட்டி உரம் போட்டு 35 நாளில் பறிக்குவாங்க. ஆமாம்,
தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க உருட்டுங்க பாரு மூணு. இந்த வித தெளிச்சது காலையில தண்ணி தண்ணியை வடி கொட்டிட்டு இது எப்படி முளைச்சு வருதுன்னு பார்க்க போறோம். அப்படியே தெளிச்சுக்கிட்டு தெளிச்சுட்டு போறாங்க பாருங்க. அதே கூட புதுசாக கொடுத்துக்கலாம். இது பூவரசம் பூன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருங்க, ஒரு பாம்பு ஒரு பாம்பு பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்பு இங்க பாம்பு பூ இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த நெல் இப்படி தெளிப்பாங்க, எப்படி தெளிப்பாங்க, அப்படி இப்படி தெளிப்பாங்க. எப்படி சவுண்டு கேட்குது பாருங்க, சவுண்டு காரங்க வராங்க பாருங்க. ராகுல் எம்எஸ் ராகுல், இது வந்து ஞானவேலு. எல்லாம் விவசாயம், இந்த இளைஞர்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கின்றவ விவசாயத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. அவர் பாருங்கள் இங்கிட்டு விதை தெளிச்சிட்ருக்காங்க. இங்கிட்ட வந்து ஆடுங்க வந்து தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. சூப்பராக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு இது பாருங்கள். அப்படியே ஆடு பார்க்குது, அது மேய்ச்சலுங்க. இது செம்புலி ஆடு, இது பேர் செம்புலி ஆடு. தெளிச்சோன்னா அதை போய் கொடுக்க போகிறாங்க. இந்த குடி தந்துட்டு அதுக்கப்புறம் தெளிக்க ஆரம்பிப்பாங்க. பையன் கொடுத்துட்டாரு, இப்போ தெளிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே தெளிச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி வருவாங்க. எப்படி தெளிக்கிறாங்க பாரு, எத்தனை பேர் தெளிக்கிறாங்க பாருங்க. விவசாயம் இப்படி தான் பண்ணுவாங்க. நவம்பர் 23 இன்னைக்கு சம்பாசி அப்படியே வித தெளியல் ஆயிருக்கு. இந்த விதத்தில் வந்து 35 வரலையும் நாங்கள் நாற்றாக்கி அதுக்கப்புறம் நாற்றை வந்து வயலுங்களாம் உழுது நடவு தயார் பண்ணிடுவோம். தயார் பண்ணி நடவுக்கு நட்டோம்னாக்கா அது அங்கிட்ட ஒரு 120 கணக்கு, 120 கணக்கு வரும். அந்த 120 வித தெளிச்சு முடிஞ்சாச்சு. இந்த வித தெளிச்சு முடிஞ்சோடனே இந்த சைடு கங்கு வரப்பு கங்கு பார்த்தீங்களா, அந்த கங்கை வந்து நல்லா நோண்டி சுற்றோடு சுற்றி நோண்டி விடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கேட்டீங்கன்னா வாக்கிய மாதிரி சின்ன வாக்கிய மாதிரி வாக்கிய மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நாத்தங்களை காய வைக்கணும். இப்போ நாற்று வயது விதை போட்டதை காய வைக்கணும். விதையை காய வச்சா தான் முளப்பு நல்லா வரும். ஒரு ரெண்டு நாளைக்கு காய வைக்கணும்னு சொன்னால ஏற்கனவே, அதனால வந்து இதை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நோண்டி விட்டோம்னாக்கா தண்ணி வடி வரப்ப அது போல சரசரன்னு வடிஞ்சிடும். அப்படிதான் 2 கழிச்சு காஞ்சோடனே 2 கழிச்சு தண்ணி பாய்ச்சுவோம். தண்ணி பாய்ச்சறது ஒரு 2 3 தண்ணி பாய்ச்சுவோம். பாய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் போட்டு கழிச்சு தண்ணியை வெட்டி விட்டுருவோம். தண்ணியை கழிச்சிருவோம். அப்ப அந்த கழிச்சு விட்டோம்னாக்கா நாத்து நல்லா ஒரு ஒரு பிடிச்ச நாற்று வரும். ஒரு பிடிச்ச நாற்று வந்தோடனே 13-14 தண்ணியை பாய்ச்சி நிப்பாட்டி உரம் போட ஆரம்பிச்சிடும். மருந்து அடிப்போம், மருந்து போடுவோம், உரம் போடுவோம். உரம் போட்டு அப்புறம் அது 35 வந்தோடனே 30-35 வந்தோடனே 30-35 பறிக்க ஆரம்பிச்சு சம்பா நாங்கள் சாகுபடி வந்து நடவ ஆரம்பிச்சோம். நடவ ஆரம்பிச்சோம். அப்புறம் அங்கிட்ட பார்த்தீங்கன்னா களையெடுப்புக்கு இருக்கு, களையெடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சு பாருங்க, நிறைய வேலைகள் இருக்குதா. இது மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டுங்க. இந்த நாற்று இது பண்ணுறது தை ஒரு 25-30 பயம் வந்து அறுவடைக்கு வந்துடும். ஓகேங்க, இது வந்து மகசூல் காஞ்சிட்டு வரது எத்தனை மூட்டை வந்துங்கிற பார்த்துக்க வேண்டியதான். சரிங்க, இது மாதிரி நான் நிறுத்திங்க அப்புறம். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ பறிச்சுட்டு போகிறது வாக்கியா மாதிரி பறிச்சுட்டு போறீங்க தண்ணி வடிகிறதுக்கு. ஆமாம், சுத்துக்கால் நோண்டுறதுன்னு சொல்லுவாங்க வந்து. ஓகே ஓகே, இது நோண்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ இது வடிச்சுட்டு போகிறேன். இது மாதிரியே கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் என்ன இது பண்ணுறேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்க, தேங்க்யூ, நன்றி. இந்த விவசாயின் சிரிப்பை பாருங்க. ஓகே, இன்னமும் ஒரு விவசாயி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன பண்ணுறாரு, என்ன என்ன இதை பண்ணுறீங்க? என்ன விதை பள்ளத்தில் விழுந்தா பார்த்தா விதை முளைக்காது, மோட்டில் விழுந்தா விதை முளைக்காது. அதனால சீர்திருத்தம் பண்ணி இந்த மண்ணை தூக்கி பள்ளத்தில் போட்டால் அந்த வர ஒப்பரவா முளைக்கும். ஓ, இது மேடா இருக்குங்களா? ஆமா, அந்த மேடா இருக்குது. ஓகே, இந்த மேட்டை தூக்கி பள்ளத்துல போட்டு ஒப்பரவு பண்ணோம்னா விதை சூப்பரா முளைக்கும். ஓ, சரி சமமா வரும். சரி சமமா வரும். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி சமமா நாங்க இருக்க மோட்டர் எல்லாம் கரைச்சி விடணும். ஓ, இங்க பாருங்க, மோடு நிறைய இருக்குதா. இந்த மோட்டை வந்து பள்ளமான இருக்குது, தூக்கி போடுறாங்க. இந்த தூக்கி போடுறேன். ஓ, இது மாதிரி எடுத்து போடுறீங்க. இந்த மாதிரி மோட்டா கரைச்சோம்னா விதை ஒப்பரவா முளைக்கும், விதை பழுதுபடாது. ஓகே ஓகே ஓகே, நல்லது.
காரணம் இவ்வளோ இது பண்ணுறாங்க. வயலில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, விதைகள் விவசாயம் இவ்வளோ பண்ணி. இது நெல்லுக்கு நெல்லு இவ்வளவு பாதுகாத்து ஒரு புள்ள மாதிரி கொண்டுட்டு வரீங்க. புள்ள மாதிரி வளர்த்து ஒரு புள்ள மாதிரி ஆளாக்கி அதை பயிராக்கி அது அறுவடைக்கு வரும்போது நல்ல பலன் கிடைக்க மாட்டேங்குது. அதையும் சொல்லிதான் ஒரு நேரம் தண்ணி இல்லாம வறட்சியா போய் இவ்வளவு வீணா போயிருது. இல்லைனாக்கா கொஞ்சம் ஒரு வடிகால் வாரியம் வெட்டாத வழிக்கு வடிகால் வாரியம் சுத்தம் பண்ணாத வழிக்கு அதுல ரெண்டு மணி ஒரு ரெண்டு மணி நேரம் அட்டிச்சு பேஞ்சிச்சுன்னா தெக்க உள்ள தண்ணி பூரா அரைச்சுக்கிட்டு வந்து வயபூரா முழுவி எல்லாம் அழிவு போயிருது. நாங்க பழையபடி நடுமுடிமா இருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு இது கிடைக்கும் கிடைக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த வடிகால் வாரியம்லாம் சுத்தமா வெட்டணும், வெட்டாமே கிடக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி வெட்டினா தண்ணி ஓரளவு தேங்காது, இழுத்துக்கிட்டு போவோம் வடிகாரு. இவ்வளவு தூரம் செயல் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணி கடைசியில ரெண்டு தண்ணி ஏறிச்சுன்னா போச்சு. அது அப்பயும் இருந்த இவ்வளவு இது கஷ்டப்படுறது. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விவசாயத்தை விட மாட்டேங்கிறீங்க. அது இல்லாம நம்ம எப்படி சாப்பிடுறது? ஏன்னா குலத்தொழில் சாப்பிடுங்க, பத்து பேர் சாப்பிடுங்க. பாருங்க இவ்வளவு விவசாயத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. அவங்களும் சாப்பிடணும், ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு. அதுதாங்க பாருங்க அவரோட எண்ணத்தை பாருங்க, விவசாயிகளோட எண்ணத்தை பாருங்க. நம்மளும் சாப்பிடணும், பத்து பேத்துக்கு சாப்பாடு போடணும். அவருக்கு என்ன எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. ஓகே ஓகே, சரி, நன்றி, தேங்க்யூ. ஒரு பயிரை காப்பாத்துறது இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு விவசாயிங்களுக்கு நல்லா குரல் கொடுங்க, சப்போர்ட்டாக இருங்க, விவசாயத்தை காப்போம். ஓகேங்களா? சரிங்க. இங்கே ஒரு விவசாயி வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ இல்லை தண்ணி வந்து இது இது என்ன தண்ணி அடைச்சு ஓ இது மாதிரி தண்ணி அடைச்சு அது அவங்கள வயலுக்கு பாய்ச்சிறாங்களா? இதுதான் வடிமா. இது என்னன்னு சொல்லுவாங்க இது பேர் மண்ணி தண்ணி தேய்க்கிறாங்களா? இது மாதிரி தேய்க்கி இது பாய்ச்சிட்டு இருக்காங்களா? ஓகே பாருங்க தண்ணி இங்கிட்ட இருக்குது. அதை தழிச்சு இது பண்ணோன்னா தண்ணி எல்லாம் அப்படியே தேங்கி வயலுக்கு பாய ஆரம்பிக்கும். இந்த வழியாக வயலுக்கு பாய ஆரம்பிக்கும். என்ன படுத்துருக்குது இப்படியே வந்தேன். இது கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கு பாருங்க. காடுங்கன்னா அப்படியே படுத்துருக்குது, ரெஸ்ட் எடுக்குது. கருப்பு கலர், வெள்ளை கலர், சாம்பல் கலர், கலர் கலராக ஆடுகள் இருக்குது. ரெஸ்ட் எடுக்குது எல்லாம். இந்த இது உள்ள தான் இந்த வலைன்னு சொல்லுவாங்க. இந்த வலையில் தான் உள்ளே வந்து நைட் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆடுங்கன்னா ரெஸ்ட் இது படுத்துருக்குது. சரி, இது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு ஓனாக நிற்கிது பாருங்க, இதாக நிற்கிது பாருங்க. பாருங்க அன்னைக்கு விதை தெளிச்சாங்க. விதை தெளிச்சு தெளிச்சுட்டு மூணு நாள்லேருந்து நாலு நாள் ஆயிடுச்சு. இந்த நாற்று வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விதைனா முளைக்க ஆரம்பிக்குது. இந்த நெல் மணிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒரு 35 நாள் கழிச்சு நாற்றா வந்துடும். நாற்று வந்ததுக்கப்புறம் பறித்து வயலில் ஊன ஆரம்பிப்பாங்க. இப்போ இது வரையும் பார்த்துருக்கீங்க, விதை தெளிச்சு முளைச்ச வரையும் பார்த்துருக்கீங்க. இது மாதிரி நம்ம நாற்ற வந்தோன்னா பறிச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம விதை தெளிச்சாச்சு. விதை தெளிச்சு அந்த முண்டி வந்துருச்சு, அந்த நெட்மணிகள். சரிங்களா? இப்போ வந்து இது மாதிரி தாங்க விவசாயம் பண்ணுறாங்க. இந்த விவசாயத்தை பண்ணி இதை நாற்ற நட்டு இந்த மக்களுக்கு வந்து அரிசியாக கொடுக்கறது ரொம்ப விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு விவசாயிங்க வந்து உரிய விலைகள் கிடைக்க மாட்டேங்குது. விவசாயிங்களை ஊக்குவீங்க, விவசாயிங்களை வாழ வைப்போம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காங்க, கண்ணுங்களா நீங்கள் டாக்டருக்கு படிங்க, இன்ஜினியருக்கு படுங்க, வக்கீலுக்கு படுங்க, ஆனால் கொஞ்சம் விவசாயம் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னோடய அட்வைஸு. கொஞ்சம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுங்க, விவசாயிகளை வாழ வைப்போம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் விவசாயிகளோட விதிகள் இப்படி என்ன பட்டு தான் ரொம்ப விஷயத்தில் இறங்கினா தான் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.